யார் நீங்க? ஐ பிரியா பாப்பாவா? எப்படிமா இருக்க? ஐயோ பூதம், அப்பா அப்பா அப்பா, உங்கள மாதிரி ஒரு பூதம் வந்திருக்குப்பா. அது பூதம் இல்லம்மா, உன் சித்தப்பா ராஜா. சரி சரி, நீங்க போய் பேசிட்டு இருங்க, நான் வந்துறேன். அப்பா லெட்டர்ல எழுதிருந்தாரு, யாரோ கியூன் அடிச்சிட்டியாமே. ஆமாண்ணே, லஞ்சம் கேட்டான் ராஜா. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா, பட் என்ன இருந்தாலும் இன்டர்வியூ ஆபீஸ்ல அந்த பியூனை நீ அடிச்சது தப்பு தான். சட்டத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சா என்ன ஆகுறது? ஆரம்பிச்சிட்டீங்களா சட்டத்தை பத்தி பேச? நீங்க குளிச்சிட்டு வாங்க, முதல்ல சாப்பிடலாம். நான் ரொம்ப நேர்மையான இன்ஸ்பெக்டர்னு பேர் எடுத்துட்டேன். நேர்மைக்கு தான் என்ன மரியாதை இருக்குன்னு உனக்கே தெரியுமே. நான் போய் உனக்கு சிபாரிசு பண்ணா வேலை தர்றவங்க கூட உனக்கு தரமாட்டான். அது மட்டும் இல்லடா, உனக்காக லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி தர எனக்கு விருப்பம் இல்லை, வசதியும் இல்லை. ஸோ இங்க இருந்துகிட்டு நீயே வேலைக்கு ட்ரை பண்ணு, நிச்சயம் உனக்கு வேலை கிடைக்கும். வரமா, பட்டுமா சரண. சித்தப்பா சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, பசிக்குது. நல்லாவே தெரிய மாட்டேங்குது, வெறும் பந்து தான் தெரியுது. இருங்க, உங்களெல்லாம் மேல வரவழைக்கிறேன். என்ன சொன்னீங்க? விளையாடி பாப்போம். நான் உங்களை மேல வர வச்சா எனக்கு நீங்க என்ன தருவீங்க? என்ன வேணும்? நீ எனக்கு முத்தம் தரணும். சாரி, எல்லா பொண்ணுங்களும் மேல வரணும். தி பூம் பா. மேல வந்துட்டான். வெரி குட், வெரி குட். இன்டர்வியூக்கு போகணும்னு சொன்னீங்களே, நேரமாச்சு. நேத்து ஒரு இன்டர்வியூ போன, என்னடாச்சு? அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன், ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் தெரியல. அப்படி என்னடா கேள்வி? இந்த வேலையை கொடுத்தா அன்பளிப்பா எவ்வளவு பணம் தருவீங்கன்னு கேட்டாங்க, அதுக்கு எனக்கு பதில் தெரியல. அவருக்கு வேலை கிடைச்சா உங்ககிட்ட சொல்லுவாரு. நீங்களே ஏதாவது தொண தொண அவர் கேட்டுட்டு இருக்காதீங்க. நான் ஒண்ணு கேட்கலமா? நான் வரேன். ஏய் வரண்டா. சரிண்ணா, இன்டர்வியூக்கு நேரம் ஆச்சு, புறப்படுங்க. சித்தப்பா சித்தப்பா வாங்க. சித்தப்பா நாளைக்கு எனக்கு பர்த்டே ஞாபகம் இருக்கா? பிரியா பாப்பாக்கு எத்தனை வயசு ஆக போகுது? 5 வயசு. என் பர்த்டேக்கு நீங்க வாங்கி தர டிரெஸ் தான் போட்டுக்கு போறேன். சித்தப்பா சாயங்காலம் புது டிரெஸ் வாங்கிட்டு வருவாரு, நீ போய் ஸ்கூல் கிளம்பு. நல்ல சித்தப்பா. பிரியா உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கா, நீங்க வாங்கி தர டிரெஸ் தான் போட்டு பேனு காலையில இருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உங்க நிலைமை புரியுது. நான் ஒரு 100 ரூபாய் பணம் தரேன், சாயங்காலம் வரும்போது ஒரு புது டிரெஸ் வாங்கிட்டு வந்து நீங்க வாங்கினதா சொல்லி கொடுத்துருங்க. இல்ல நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சாயந்தரத்துக்குள்ள நானே ஒரு புது டிரெஸ் வாங்கிட்டு வரேன். சார் மேனேஜர் பார்க்கணும். பார்க்க முடியாது, ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துறேன் சார். சொல்றேன்ல, பார்க்க முடியாது, போய. தம்பி கடைசி பஸ் போயாச்சா? மணி ஆயிடுச்சுல, கடைசி பஸ்ஸும் போயிருக்கோம். உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே, உழைக்கும் கைகளே. டேய் இன்ஸ்பெக்டர் தினகரையா கூப்பிடுறா. டேய் வண்டியில கள்ளச்சாரா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கடா. வாங்கடா ஓடிடுவோம். யாரா இவன்? கள்ளச்சாரா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய்தான் நம்மளை பிடிக்கிறதுக்காக மஃப்டியில வந்து உட்கார்ந்துருக்காரா? இப்படியே ஒன்னா சுட்டாலும் சுட்டுவாரு. வாங்கடா போய் பேசி பார்க்கலாம். ஐயா தெரியாம செஞ்சிட்டான், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஐயா நாங்க புள்ள குட்டிக்காரவங்க, எங்களை எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா எங்க குழந்தை குட்டி எல்லாம் பட்னியா கிடக்கும், கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா ஏதோ எங்களால முடிஞ்சது பார்த்து மன்னிச்சு.
சித்தப்பா, என் பர்த்டேக்கு நீங்க வாங்கி தர டிரெஸ் தான் நான் போட்டுக்க போறேன். இல்ல நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சாயந்தரத்துக்குள்ள நானே ஒரு புது டிரெஸ் வாங்கிட்டு வரேன். சரி சரி, இனிமே இப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த பாட்டியை வீட்டில் விட்டுட்டு நீங்க போகலாம். சரிங்கய்யா. பாட்டி வாங்க வாங்க. லஞ்சம் வாங்கினாலும் நல்ல இன்ஸ்பெக்டர். சித்தப்பா, நீங்க வாங்கி கொடுத்த டிரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அழகா இருக்கேனா? ரொம்ப அழகா இருக்கிறீங்க. இந்த செயின் கூட ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. டிரெஸ் நான் வாங்கி கொடுத்தேன் அப்பாட்ட சொல்லலையே. ராஜா, புது டிரெஸ் வாங்க ஏதுல பழம்? அது ஒரு பெரிய கம்பெனில கணக்கு எழுதுற வேலை கிடைச்சிருக்கு. அவங்க தான் அட்வான்ஸா 100 ரூபாய் கொடுத்தாங்க. எந்த கம்பெனி? நம்ம பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கு. அப்புறம் வேலைக்கு போவோம், படுத்துக்கிட்டு இருக்க? டெய்லி நைட்டு தான் வேலை. பிசினஸ் எல்லாம் முடிஞ்சு முதலாளி தூங்க போனதுக்கு அப்புறம் நான் போன போறோம். ஏதோ ஒன்று உழைச்சி சம்பாதிச்சா எந்த வேலை செஞ்சாலும் தப்பு இல்லை. இந்த வேலையில இருந்துகிட்டு இன்னொரு நல்ல வேலை ட்ரை பண்ணு. சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிண்ண. சித்தப்பா, எனக்கு வளையல் வாங்கி தரீங்களா? இன்னைக்கு வளையல் என்னம்மா, இனிமே உனக்கு தினம் ஒன்னு வாங்கி தரேன். சொல்லியா? பொண்ணுங்க கிட்ட தகராறு பண்ணான அந்த ஆளு இந்த அடி அடிச்சீங்க. பொண்ணுங்க கார்ல போறத பார்த்ததும் நீங்களும் பைக்கை கிளப்பிட்டீங்களே. அறிவு கட்டம். அந்த பொண்ணுங்க ஓவர் ஸ்பீட்ல போகுது, பிடிக்கணும் வா. எஸ் சார். கார்ல இவ்வளவு ஸ்பீடா போறது உங்களுக்கு நல்லது இல்ல, பப்ளிக்கும் நல்லது இல்ல. இன்ஸ்பெக்டர்னா வழக்கமா சார்ஜ் தான் பண்ணுவாங்க, நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? பாப்பா, ஏதோ பொம்பளை புள்ளி ஆயிருக்கேன்னு போனா போகுதுன்னு அட்வைஸ் பண்றாரு. ஐயாவை பார்த்தா பெரிய பெரிய கொள்ளக்காரனுங்கள பயப்படுவானுங்க. நீ இம்மா துண்டு பேசாம போடு. மரியாதையா பேசு, ஸ்டூபிட். சார், இங்கிலீஷ்ல திட்டா சார். சண்முகா, புரியுது சார். ஏட்டாச்சேன்னு ஒரு மரியாதை கூட இல்லாம காத்த புடிங்க விட சொல்றாரு. கூடிய சீக்கிரம் எப்படி இன்ஸ்பெக்டர் ஆயிடணும்? வாட் நான்சென்ஸ். வேகமா போனே வேணா கேஸ் போடுங்க. இப்படி காத்த புடிங்க விட்டா என்ன அர்த்தம்? காத்த புடிங்க விட்டான்னு வேணா கேஸ் போடுங்க. அது கத்துனா என்ன அர்த்தம்? எங்க அப்பா யாருன்னு தெரியாம நீங்க விளையாடுறீங்க. காத்த புடிங்க விட்டது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன செய்வார் தெரியுமா? என்ன, நாலு வேளை காத்தடிப்பாரா? எங்க அப்பா கிட்ட சொல்லி போனே என்ன பண்ற பாரு. வாங்கிட்டு போலாம். அவரோட சேர்ந்ததுக்கு நம்ம மாட்டிக்கோம் போல இருக்கு. ஐயோ சார், அந்த பொண்ணோட அப்பா ஏதோ எம்எல்ஏ போல இருக்கு. நீங்க சொல்லித்தான் காத்த புடிங்கி விட்டாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன காட்டி கொடுத்துடாதீங்க சார்.